நம்மளோட யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து தாடியும் மீசை எப்படி பாஸ்டா வளர்த்த முடியும் அப்படின்னு தான் இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் அண்ட் டிப்ஸ் அப்படி போட்டுகிட்டே தான் இருக்கும். ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி போட்டுகிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் வந்து அதிகமான வீடியோஸ் போடுக்க எங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் புதிய ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ கேட்பீங்க. ஸோ நாங்கள் அதை பற்றி செக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ரிவ்யூ கொடுக்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனாலையும் லைக் பண்ணுறதுனாலையும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களால் திருப்பி திருப்பி வீடியோ போடுக்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் டெய்லியும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் வந்து மீசை வளர்க்க ஒரு ஆயில் போட்டிருந்தேன், கண்டிப்பாக 15 நாளுக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். அதையும் ஒன்று செக் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து கண்டிப்பாக வீடியோ கீழே கொடுக்குறேன், அதையும் ஒன்று செக் பண்ணிடுங்க பார்க்காம இருந்தீங்கன்னா. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக நம்ம பண்ணி, ஆனால் வந்து 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்மாக இது ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா வந்து இயற்கையான பொருட்கள் வச்சு நம்ம பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து டைம் ஆகி தான் கிடைக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப திக்னஸ் ஆட்டும் இருக்கும், நமக்கு லைஃப் லாங் வர போயிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு பொருளுக்கு வாங்குக்கும் நம்ம அப்படின்னா ரூபா வந்து வேஸ்ட்டாக செலவாக்காண்டா, நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தானே. ஸோ நம்ம வீட்டில் எப்போவும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 15 நாளுக்கு 30 நாளுக்கு வர நம்ம செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆனியன், உள்ளி எடுத்துருங்க. அதுவும் பெரிய உள்ளியை பார்த்து எடுக்காதீங்க, நல்ல சின்ன சின்ன உள்ளியாக இருக்கும் தெரியுமா, அந்த வெங்காயத்தை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு பெரிய வெங்காயத்தில் வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், நாளடைவிலே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் அதனால் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கை அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை எடுத்து அதை மொதல் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுக்கிட்டு அதை நல்லா தோலெலாம் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுத்துருங்க. மிக்ஸியில் அரைச்சப்புறம் வந்து அந்த அரிப்பில் வச்சு அந்த ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை தனிமை எடுத்துருங்க. நம்ம இந்த அரிப்பில் வச்சு இந்த ஜூஸை வந்து எல்லாமே வந்துடாது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேட்டி இருக்குல்ல, நம்ம வேண்டாத ஒதுக்கி போட்டிருப்பாங்க, அதில் வச்சு நம்ம இந்த அரைச்ச சாதனத்தை எல்லாம் போட்டு நம்ம நல்ல கை அளவு பிழிஞ்சு எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிப்பில் வச்சு நமக்கு நிறைய ஜூஸ் வராது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நல்ல ஜூஸ் வரும், அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸு கூட நீங்கள் என்னத்தை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நீம் ஆயில் இருக்குது தெரியுமா, இது கடையிலெல்லாம் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் சாதா கடையிலையும் கண்டிப்பாக இப்போ கிடைக்குது. வேப்பெண்ணையும் ஆட் பண்ணிடுங்க, வேப்பெண்ணை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் எடுத்துருங்க. விளக்கெண்ணெய் நல்லாவே வந்து யூஸ் ஆகும், நல்ல ஃபாஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். அது மாதிரி தான் இது வேப்ப எண்ணெயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மூணு பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிக்கிட்டு ஒரு காட்டன் பஞ்சை வச்சு நமக்கு வளர வேண்டிய இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஆயிலெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயினாக உங்கள் ஃபேஸில் வந்து தாடி ஒன்றும் இல்லாமல் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த ஒரு சாதனமாக யூஸ் பண்ணாமல் வேப்ப எண்ணெய் மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தால் கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து இயற்கையான பொருட்கள் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று தயாரித்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு 2 மந்த், குறைஞ்சது 2 மந்த் வரை யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்க தொடங்கும். ஆனால் இயற்கையான பொருட்கள் வச்சு நம்ம ஏதாவது பண்ணோன்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் நம்ம உடம்புக்கு வராது. ஸோ தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதே வந்து கடையில் இந்த ஆயில் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணால் கூட கெமிக்கல் இருக்கனால தான் நல்ல டக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதே வந்து இயற்கையான பொருட்கள் வச்சு நம்ம பண்ணுறதுனால டைம் வந்து ஆக தான் செய்யும், ஒரு 2 மந்த் வரை ஆகும். நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டெய்லியும் வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள்.
இனி நாளைக்கு போடிய வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.